ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாய் டேட்ரி பாலா யூடியூப் சேனல் டிங் டாங் ரிங் டாங் டிங் டாங் கணா கணாம் ஜீரோ ஜீரோ செவன் என்ன சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாம் ஜேம்ஸ் பான் படம் பார்த்துட்டால அதை பற்றி விமர்சனம் பண்ணலாம் எப்படி இங்கிலீஷ் படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி எல்லாம் பண்ணுறால ரைட் ஜேம்ஸ் பான் இது ஜேம்ஸ் பான் சீரீஸில் இருபத்தஞ்சாவது படங்க அறுபது வருஷத்தில் இருபத்தஞ்சாவது படம் அது ஆல்மோஸ்ட் எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா டேமின் சார் ஃபார்வர் ஆனந்தேட்டரில் கூட்டி போனார் மூன்று ரூபில் அதான் நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு ஜேம்ஸ் பாண்ட் படம் கடைசியாக வந்த ஜேம்ஸ் பாண்டு ஸ்பெக்டரா டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படமே போன வருஷம் ரிலீஸ் ஆகுனது பேண்டமிக்னால போஸ்ட் பண்ணாச்சு டூ ஸ்பெக்ட்ரோட சீக்குவல் மாதிரி தான் அந்த கடைசி அந்த படம் முடிகிறதுலேருந்து அந்த ஸ்டார்ட் ஆகுது சயின்ஸ்ட்டை கட்டி வச்சுருக்கிறாங்க ஜேம்ஸ் பாண்ட் ஆக்சுவலாக அடி போகிறேன்ட்டு போயிடறாரு அந்த போன சீக்குவலில் சீ இதில் எபிசோடல பட் அவரோட களி கூப்பிட்டப்பா சயின்டிஸ்டை கடத்திட்டாங்க நீ வந்தால் தான் காப்பாற்ற முடியும் வாப்பா வாப்பா என்னவார் எப்பவுமே நடக்கிறதான் ஒன்னா கூப்ப ஒரு கொஞ்சம் முறிக்கணும்னு அப்புறம் வராரு ஃபேமிலி லைஃப்பில் செட்டில் சரி இது எப்படி நம்ம வந்து காப்பாற்றுவோம் அப்படின்ட்டு வராரு அதுக்கப்புறம் எப்படி அவங்களை காப்பாற்றினாங்க வழக்கமான ஆக்ஷனு ஏன்னோ விஷுவல் ட்ரீட்டு அதுதான் படம் ஃபுல்லாக நெவர் டிஸப்பாயிண்டட் படம் ஃபுல்லாக விஷுவல் ட்ரீட் தான் ஸ்டார்டிங் ஃபைட் இருக்குது பிரமாதமான ஃபைட்டு இட்டலி மேட்ரோன்ற சிட்டியில் எடுத்திருக்காங்க இட்டலியில் பறக்குது எல்லா படத்திலும் பார்த்த மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது மொத்தம் பல வேறு லாங் நூற்றி அறுபத்தி மூணு நிமிஷம் ஏகப்பட்ட கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் ஒவ்வொருத்தரை பற்றி சொல்கிறதுனால டைம் ஆகுது ஃபை ஃபைட் சீன் ரொம்ப நேரம் கழிச்சு தான் வருது லைனாலாம் வரலை ஐயோ இப்போ வராதா வராதா எதிர்பார்க்க வைக்குது மூணு ஆக்ஷன் சீன் இருக்குது மேஜராக ஸ்டா இன்ட்ரோவும் கிளைமேக்ஸில் இருக்கிற கிளைமேக்ஸும் அல்டிமேட்டு ஸோ இப்போ டூ தௌசண்ட் சிக்ஸில் கேஷன் ஒரு ஆயில்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேனியல் கிரேக் நடிச்சார் இப்போ சொல்லிட்டு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார் இது மாதிரி நான் இனிமேல் பான் படத்தை நடிக்க மாட்டேன் இதுதான் லாஸ்ட் படம் வருது டேனியல் கிரேக்கு பதினஞ்சு வருஷமாக அவர் தான் டாமினேட் பண்ணேன் ஜேஸ் பான்னா ஜீரோ ஜீரோ செவன்னு அவர் தான் பிரமாதம் அவரோட டைலாக் டெலிவரி எல்லாம் இருக்கு பார்க்கணுமே ஏன்னா ஐ அன் இவரோட டைலாக் எடுத்தோன்னே ஐ அண்டர்ஸ்டுட் ஜீரோ ஜீரோ செவன் ஹாவ் வெரி ஷார்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று நடிகிறாரு நல்லா இருக்குது அது நடுவில் வழக்கம் போல் உங்களை ஏஜ் அவருக்கு ஒரு ஏஜென்ட் இருப்பார்ல அவர் கமான் பான் வேர்ஆர் யூ அது சரி டயலாக் நல்லா இருந்தது படப்பள்ள ஆக்ஷன் தாங்க ஏகப்பட்ட ஆக்ஷன் இந்த வாட்டி வந்து ஹையர் டெக்னாலஜி வெப்பனோடு வராங்க வில்லன்ஸ்லாம் இன்ஃபேக்ட் வில்லன் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை பொதுவாகவே ஒரு இந்த மாதிரி பாண்ட் படத்துக்கு வில்லன் ரொம்ப பயங்கர எஃபெக்டிவாக இருப்பார் இதில் கொஞ்சம் வில்லனோட கதை எடை அமைப்பு சரியில்லை ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் வீ வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது இவருக்கு முன்னாடி பட் ஈ காட் ஸ்டாக் இன் பிட்வீன் எமோஷனல் பாண்டிங் நிறையா இருக்குது இது கடைசி படம் வரனால எமோஷன் நிறைய போட்டிருக்காங்க அதில் சீக்ரெட் ஏஜென்ட் வேறு இல்லையா யாருக்கும் தெரியக்கூடாது நம்ம ஜேன்ஸ் பாண்டுன்னு அது வேறு மறைக்கணும் அந்த மாதிரிலாம் ஜெய்சங்கர்லாம் பண்ணுவார் அது மாதிரி சீன்ஸ்லாம் நிறையா வருது அண்ட் புட் இஸ் ஹார்ட் அவுட் அது எமோஷ்னல் சீன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சினிமாட்டோகிராஃபி அப்பா அல்டிமேட் பொதுவாக சேஞ்ச் பண்ண நல்லாயிருக்கும் இதில் வந்து ஸ்னோ கவர் அந்த லேண்ட்ஸ்கேப்பை காட்டுறாங்க எடுத்து விடணும் அதுவும் ஆகட்டும் ரோட்ஸ் அண்ட் இட்லிஸ் ஸ்ட்ரீட்ஸ் ஆகட்டும் பிரமாதம் அண்ட் உடனே உடனே ஆக்ஷன் வர்றது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது பட் ஆக்ஷன் பீரியட் அது டிஸ்பாய் டிசப்பாயின்டாக இருக்கும் ஐஸ் ஹோலாக பார்த்தீங்கன்னா ரெண்டேம்க்கு முன்னேறம் ரொம்ப லாங் தான் அது நோ டைம் டு டை இதுவே ஒரு நூற்றி அறுபத்தி மூணு நிமிஷம் ஓடுது படம் படம் முடியும் போது அவங்க இருக்காங்க டாக்டர் மெடலைன் ஸ்வான் அவங்க கேட்குறாங்க வி நீட் மோர் டைம் அது இவர் அடிக்கிறது வி நீட் மோர் டைம் அப்படிங்கிற ஏற்கனவே நூற்றி அறுபத்தி மூணு நிமிஷம் ஓடிட்டுருக்கு படம் அதுக்கு அவரே உள்ள ஜேம்ஸ் ரிப்ளை மை நேம் இஸ் பான் ஜேம்ஸ் பாண்ட் யூ ஹவ் ஆல் த டைம் இந்த த வேர்ல்டு அப்படின்னு முடிகிறார் படத்தை நிறைய அர்த்தங்கள் இருக்குது ஆள் த டைம் இந்த வேர்ல்டுனா இன்னொரு ஜேம்ஸ் பாண்டை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஆல் த டைம் இந்த பால் ஏன்னா இன்னுமே இவரு நடிகை போதில்லை ஜீரோ ஜீரோ செவனில் வேறு ஆழத்தை இடணும் வேறு புது பேஸு புது கனெக்ஷன் எப்படி வருதுன்னு போ பார்ப்போம் லண்டன் ஸ்ட்ரீட்ஸ்லாம் ரொம்ப நல்லா ஏரியல் ஏரேல்வே ட்ரென் பிரிட்ஜ் ஏன்னா எம்பேக்மெண்ட் இந்த மாதிரி இதெல்லாம் கண் குளிர்ச்சியாகவும் கலகலப்பாகவும் இருக்கும் நிறையா சீன்லாம் கிடையாது பொதுவாகவே இதில் இருக்கும் இதில் கொஞ்சம் நீட்டாக இருக்குது படம் எனக்கு பிடிச்சிருந்தது ஓகே படம் லாங்காக இருந்தது ஓடிடில் எப்போ வரும்னு தெரியலன்னா பிரைம் அமேசான் பிரைமிட்ட தான் இருக்குது ஃபஸ்ட்டு நெட்ஃப்ளிக்ஸ் ட்ரை பண்ணாங்க கிடைக்கல அமேசான் பிரைம்ட இருக்கு இப்போது எப்படி ஒன்றரை மாதம் ஆகும் நினைக்கிறேன் வர்த்தது நவம்பர் ரெண்டில் பார்க்கலான்னு நினைக்கிறேன் நீங்கள் ஓடிடியில் பார்க்கணும் இல்லை தேட்டரில் பார்க்கணும் பக்கத்தில் போங்க தமிழ் டப்பிங் இருக்குது ஹிந்தி டப்பிங் இருக்குது துபாயில் ஏகப்பட்ட தேட்டர் கல்ஃபு ஃபுல்லாக தேட்டர் கிடையாது இரநூறு தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கும் படம் வீக்கெண்டு வரையா ஜேம்ஸ் பான் ஜீரோ ஜீரோ செவன் ரைட் மியூசிக் அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் எங்கே நைன் நைக் நைன் நைன் கொடுக்கணுமோ ஹேண்ட் ஜிம்ன்ற அவர் தான் போட்டிருக்காரு நல்லா இருந்தது மியூசிக்கும் மொத்தத்தில் விஷுவல் ட்ரீட் ஆக்ஷன் ரசிகர்களுக்கு ஆக்ஷன் ரசிகர்களுக்கு ஒரு மாபெரும் கொண்டாட்டம் இந்த ரிவ்யூ நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச்